என் அன்பான சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோட பிரார்த்தனைகளை நமக்கு அனுப்பி வைங்க. கூட்டு பிரார்த்தனை தினமும் ஈவினிங் நடக்கிறது நம்ம துவாரகமாயிலும், துவாரகமாயிலே நடக்குது. நம்மளோட சென்னையில் இருக்கிற கூட்டு பிரார்த்தனை மையத்திலேயே நடக்குது. ரெண்டு இடத்துலையும் பிரார்த்தனை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. குறிப்பாக ஈவினிங்கில் நீங்கள் பிரார்த்தனையை உங்கள் வீட்டிலேருந்தே பண்ணுங்கள். மற்றவங்களோட பிரார்த்தனை நிறைவேறணும் என்று நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணுங்கள். தினம் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாபாவோட ஆசீர்வாதம் பலருக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறோம். ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சாயன்னா, எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் மாறி மாறி யாருக்காவது ஒருத்தருக்கு ஜுரம் வந்துங்கன்னு இருக்குது. உடல்நிலை கெட்டு போகுது. இல்லைன்னா வீட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெட்ட சக்திகள் இருக்கிற மாதிரியே இருக்குது. கெட்ட சக்தினா வைப்ரேஷன், நெகட்டிவான எனர்ஜி நிறையா இருக்குது. சார், நான் இதுலேருந்து வெளியே வரணும், என்ன பண்ணால் இதுலேருந்து வெளியே வர முடியும், எனக்கு கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்கள், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் சொல்ல வேணாம்னாங்க. உண்மையிலே நாம் சொல்கிற வழிமுறை எல்லாமே ரொம்ப 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 எளிமையாக இருக்கும். ஏன்னா அப்பாவுக்கு அதுதானே, அப்பாவே எளிமையானவர் தானே. அவங்களுக்கு நான் ஒரு சில வழிமுறைகள் சொன்னேன், கண்டிப்பாக அதை கடைப்பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு அப்புறம் திரும்பவும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சாயனா, உண்மையிலே நீங்கள் சொன்ன வழிமுறைகளை நான் தொடர்ந்து செஞ்சேன். இப்போ உண்மையிலே எங்கள் வீட்டில் ஒரு மங்களகரமாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான எனர்ஜி எங்களுக்கே இருக்குது. இப்போ நாங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஒரு புத்துணர்ச்சி இருக்குது, வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்குன்னாங்க. உண்மையிலே சாயரா, அதை நீங்களும் கடைபிடிங்க. உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறது, நல்ல சக்தி கெட்ட சக்தி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு பாசிட்டிவான எனர்ஜி நம்ம வீட்டுக்கு வரணும்னா சில வழிமுறைகளை நம்ம செஞ்சே ஆகணும். இது எல்லாமே அந்த காலத்தில் நம்ம செஞ்சுருந்தது தான், இப்போ செய்ய மறந்துட்டோம். இதை தொடர்ந்து செஞ்சால் உங்கள் வீட்லேயும் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வரும். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. வீட்டில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். முதல் விஷயம், வீட்டில் விளக்கு ஏற்றணும். காலையிலும் சரி சாயங்காலமும் சரி கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும். பூஜை ரூமில் விளக்கு ஏற்றி ஆகணும். என்ன ஒரு காரண காரியங்கள் தடை இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வீட்டாண்ட விளக்கு யார் ஏற்றுறாங்களோ அந்த வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தன்னாலே வந்து சேரும். பாசிட்டிவான எனர்ஜி கண்டிப்பாக வந்து சேரும். ரெண்டாவது, விளக்கு ஏற்றுறது ரொம்ப 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 முக்கியம். ரெண்டாவது, வாரத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ரெண்டு நாளோ சாம்பிராணி கண்டிப்பாக போடணும். சாயிராம், நம்ம சாம்பிராணின்னு இப்போ நிறைய ஏற்றுறோம். அது இல்லை, சாம்பிராணி கடையில் விற்பாங்க பாருங்கள், சாம்பிராணி தூள், அதை போட்டு இந்த கொட்டாங்குச்சி நெருப்பு போட்டு வீடு ஃபுல்லாக யார் காட்டுறாங்களோ வீடு ஃபுல்லாக காட்டுங்க. வாரத்துக்கு ரெண்டு நாள் காட்டுங்க. ரொம்ப வீட்டில் நோய் உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு நாள் காட்டுங்க. ஓரளவுக்கு நார்மலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை சாயிரம்னா வாரத்தில் ஒரு முறை தயவு செஞ்சு காட்டுங்க. அந்த கொட்டாங்குச்சியை நல்லா நெருப்பு காமிச்சிட்டு அதுக்கு நெருப்பு போட முடியாதுன்னா அந்த சாக்கெல்லாம் சொல்லவே கூடாது. கொட்டாங்குச்சியை அந்த நெருப்பை எரிய வச்சுட்டு அந்த கங்குன்னுவாங்கள அந்த தகனால் எடுத்து அதில் அந்த சாம்பிராணி தூவி வீடு ஃபுல்லாக காட்டணும். இந்த சாம்பிராணி புகைக்கு வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியை உடனே வெளியே அனுப்பும், நல்ல சக்தி வீட்டுக்கு வரும். இது கண்டிப்பாக செய்யணும். இது ரெண்டாவது வழி. மூணாவது வழி என்னென்னா, நாம் சாமி கும்பிடும்போது மணி ஆட்டணும். கண்டிப்பாக மணி, காலையிலும் சாயங்காலம் எந்த வீட்டில் மணி ஆட்டுறாங்களோ அந்த வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ளே இருக்காது. ஏன்னா அந்த மணி சக்தி இருக்குல்ல, அந்த மணி ஒலிக்கு வீட்டில் இந்த கெட்ட வைப்ரேஷன் வெளியே விட்டு ஓடிடும். பாசிட்டிவான எனர்ஜி தன்னால் வரும். அதனால தான் கோயிலில் மணி ஆட்டுவாங்க. மணி அவ்வளோ பெரிய மணி வச்சு கோயிலில் ஏன் அடிக்கிறாங்க? ஏன்னா அங்கே நிறைய பேர் வராங்க, அதனால் அவ்வளோ பெரிய மணி. வீட்டில் நம்ம குடும்பம், அங்கே நமக்கு சின்ன மணி, ஆனால் அந்த மணியோட அந்த மணி ஓசை மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. அதை நாம் யாரும் அடிக்கிறதில்லை. நம்ம எப்போ அடிப்போம்னா வெள்ளிக்கிழமை அடிப்போம், இல்லைனா இப்போ வியாழக்கிழமை பாபாவை கும்பிடும் போது அடிப்போம். அதுக்கப்புறமா ஏதாவது நல்ல நல்ல அப்போ மணி அடிப்போம். அந்த மணி அடிக்கிறதுல அவ்வளோ சோம்பேறித்தனம் பல பேருக்கு. தினமும் காலை மாலை ரெண்டு வேளையும் மணி அடிக்கணும். சும்மா ஒரு ஊதுவத்தி காட்டும் போது கூட மணி அடிக்கும் பாபாவுக்கு. அந்த மணியோட சக்தி வீட்டில் இருக்கிற பாசிட்டிவான வைப்ரேஷனை கொண்டு வரும், நெகட்டிவான வைப்ரேஷனை வெளியே கொண்டு போகும். அதேமாரி வீட்டில் உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க, உடம்பு அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னா இதை கண்டிப்பாக செய்யலாம், தவறில்லை. வாசலில் எப்பவுமே மா இலை தோரணம் கட்டணும். மா இலை தோரணம் வீட்டில் கட்டணும்.
அது ஒரு வாரம் மா இலை தோரணம், இல்லை அது காஞ்ச உடனே அது தூக்கி போட்டு ரெண்டாவது வாரம் வேப்ப இலை தோரணம். இப்படி மா இலை தோரணமும் வேப்ப இல்லை எங்கள் வீட்டில் வெறும் மா இலை தான் கிடைக்குதுன்னா வெறும் மா இலை தோரணமே கட்டுங்க சாயினா. எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை மா இலை கிடைக்கல, மாமரம் இலை கிடைக்கல, வேப்ப இலை தான், வேப்ப இலை மட்டுமே கட்டுங்க. ரெண்டுமே நாம் மாறி மாறி கட்டினா எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வருவதற்கு தடை வந்துடும். வெறும் நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் தான் வீட்டுக்குள்ளே இருக்கும். இதனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நோய் நொடிகள் நம்மளை தாக்காமல் அவ்வளவு சக்தியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான வேலை, இந்த ஒரு நாலு வேலை தான் இது. வீட்டில் விளக்கேற்றணும், வாரத்தில் ஒரு முறையாக சாம்பிராணி போடணும், நாம் சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக மணி ஆட்டணும், வாசல் வீட்டில் தோரணம் கட்டணும். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து எந்த வீட்டில் செய்கிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக செய்கிறோம், எந்த நோய் நொடியும் வராது, வீட்டில் கெட்ட சக்தி இருக்காது, வீட்டில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நம்ம வீட்டில் வந்து சேரும், நாம் எடுத்து வைக்கிற எல்லா வேலைகளும் நமக்கு சக்ஸஸாக முடியும். ஆனால் இதை நாம் பண்டிகை காலத்தில் மட்டும்தான் செய்கிறோம், மற்ற நேரத்தில் செய்கிறதே இல்லை. பண்டிகை காலத்தில் செய்யும்போது வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். வாரம் வாரம் மா இலை தோரணம் கட்டணுமா? கண்டிப்பாக கட்டணும். அதனால தான் நிறைய பேர் பாருங்களேன், இப்போ பிளாஸ்டிக்கில் விற்கிறாங்க, நிறைய படம் போட்டு பிளாஸ்டிக்கில் மாட்டி வச்சுறாங்க. அந்த காலத்தில் ஏன் சொன்னாங்கன்னா அது பிளாஸ்டிக்கில் போட்டால் அதுக்கு பவரா? பவரே இல்லை. கண்டிப்பாக எங்கேயாவது மா இலை ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு 20 ரூபாய்க்கு கொடுத்தா கூட எங்கேயாவது மா இலை கிடைக்கும். இல்லை வேப்ப இலை எங்கேயாவது ரோட்டில் போனீங்கன்னா உடச்சிக்கலாம். ரொம்பலாம் வேண்டாம், ஃபுல்லாக கட்டணும்னு அவசியம் இல்லை. 4-5 கொத்து தொங்க விட்டால் போதும், ஒரு 10-20 மா இலை இருந்தால் போதும், அதை ஊசி நூலில் கொட்டு கட்டி வைக்கலாம். அதை காஞ்சவனே தூக்கி வெளியே போட்டுருங்க, அது காயத்துக்கு காயிற வரைக்கும் இருக்கட்டும், ஒரு 2 வாரம் ஆகும் அது காயத்துக்கு. நல்லா காஞ்சவனே தூக்கி வெளியே போட்டுருங்க, அது நல்லா காஞ்சால் அதையே கூட நம்ம கொளுத்தி அந்த புகையை கூட நம்ம வீட்டில் காட்டலாம், அதுக்கும் சக்தி. அந்த வேப்ப இலை காஞ்சோன்னா அதையும் அதுமாரி கொளுத்தினா வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி போகும், அதை மறு யூஸே நம்ம யூஸ் பண்ணலாம். காஞ்சால் தூக்கி போட்டுருங்க, திருப்பி புதுசாக கட்டுங்க. வாசலில் மா இலையும் வேப்ப இலையும் தோரணம் கட்டி இருக்கிற வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ளே போகாது, அந்த வீடு சுபிச்சமாக இருக்கும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். இதை தான் நான் அவங்களுக்கு சொன்னேன், இதை அவங்க தொடர்ந்து செஞ்சாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப இப்போ சந்தோஷமாக இருக்கிற சாயிரம். இப்போ எங்களுக்கே தெரியுது வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி எங்கள் வீட்டில் இருக்கிறத நாங்கள் உணர முடியுது. அந்த சோம்பேறித்தனையில் ஒரு சுறுசுறுப்பு இருக்குது அப்படின்ட்டு அவங்க வாயாலே அவங்க அழகாக சொன்னாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்களேன். ஒரு வாரம் இல்லை 2 வாரம் முயற்சி பண்ணி பாருங்கள், ஒரு 14 நாளாவது முயற்சி பண்ணுங்கள், 2 வாரம்ட்டு 14 நாள். ஏன்னா நாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். நம்ம 1000 காரணம் சொல்லலாம், எனக்கு வேப்பில கிடைக்கல, மாயில கிடைக்கல, கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கே இது கொஞ்சம் சில சிக்கல்கள் இருக்குது, ஏன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த சிக்கலை அவங்களால பண்ணவே முடியாது, பாவம். ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க சான்ஸ் இல்லை. எங்கேயாவது கிடச்சா வாங்கி வைங்க, தப்பு இல்லை. வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அங்கே புகையும் போட முடியாது, காரணம் என்ன, புகை போட்டால் உடனே போலீஸ் வந்துடும் அந்த வீட்டிலலாம். இப்படி பல சிக்கல்களை சந்தித்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் முயற்சி பண்ணி போடுறாங்க, கொஞ்சமாக கொஞ்சமாக போடுவாங்க புகை. அவங்க மா இலைக்கு வேப்பிலைக்கெல்லாம் போக முடியாது பாவம், மணியாட்டினாலும் அங்கே பிரச்சனை. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதுக்கான முயற்சி எடுத்து நல்லா இருக்கிற சாயிரம்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம சாய சகோதரர்கள் எல்லாமே கிடைக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்களே இதை பண்ண மாட்றீங்க, அதை நினச்சா தான் எனக்கு உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள், நான் சொன்ன விஷயத்தை. உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு நம்ம முதல்ல பாசிட்டிவ் இருந்தால் நம்ம பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை தீரும், நோய் நொடி இல்லாமல் இருக்கும், பல பிரச்சனைகள் தீர்வதற்கு நாம் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம மனநிலை ரொம்ப அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளால் எல்லாத்தையும் வெற்றி பெற முடியும். நான் சொன்னதை மட்டும் செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். ஓம் சாய்ராம், அல்லாஹ் மாலிக். சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.